வடகொரியா நேற்று ஒரு நாளில் இரண்டு ஏவுகணைகளை சோதித்தது சியோல் கிழக்கு ஆசிய நாடான வடகொரியா தனது அணு ஆயுதங்களால் அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பானை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது இந்த விவகாரத்தில் தென்கொரியா மற்றும் ஜப்பானின் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா வடகொரியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது வடகொரியா தனது அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பான் வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு நேர்மாறாக வடகொரியா தனது அணு ஆயுதங்களை விரிவுபடுத்தி வருகிறது கண்டம் விட்டு ஏவுகணை இந்த சூழலில் கொரிய தீபகற்பத்தில் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட இருப்பதாக அமெரிக்கா மற்றும் தென்கொரியா கடந்த வாரம் அறிவித்தது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த வடகொரியா பயிற்சியை தொடங்கினால் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என இரு நாடுகளையும் எச்சரித்தது மேலும் எச்சரிக்கை விடுத்த அடுத்த நாளே ஐசிபிஎம் என்று அழைக்கப்படும் கண்டம் விட்டு கண்டப்பாயும் ஏவுகணையை சோதித்தது இந்த ஆண்டில் வடகொரியா நடத்திய முதல் கண்டம் விட்டு கண்டப்பாயும் ஏவுகணை

அருகே உள்ள மேற்கு கடற்கரை நகரில் இருந்து திங்கட்கிழமை காலை இரண்டு ஏவுகணைகள் வீசப்பட்டன இரண்டு ஏவுகணைகளும் நூறு கிலோமீட்டர் உயரத்தில் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று வடகொரியா மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான கடல் பகுதியில் விழுந்தன என கூறப்பட்டுள்ளது ஐநா கடும் கண்டனம் வடகொரியாவின் எந்த ஏவுகணை சோதனைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தென்கொரியா வடகொரியாவைச் சேர்ந்த ஐந்து நிறுவனங்கள் மற்றும் நான்கு தனிநபர்கள் மீது புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது ஜப்பான் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் கண்டனம் தெரிவித்தன